2021 ஆண்டிற்கான 69வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான அறிவிப்பு அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பார்த்திபன் நடிப்பில் வெளியான இரவின் நிழல் திரைப்படத்திற்கு சிறந்த பின்னணி பாடகி என்ற விருதை ஸ்ரேயா கோஷல் வாங்கியிருந்தார். இதுகுறித்து பேசிய பார்த்திபன், 120 சர்வதேச விருதுகளை இரவின் நிழல் திரைப்படம் வாங்கினாலும் நம் தேசிய விருது பெருமைக்குரியது என மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த நிலையில் பார்த்திபனை வம்பிழுக்கும் வகையில் பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது டுவிட்டரில் கடும் விமர்சனம் செய்துள்ளார். ஏற்கனவே இரவின் நிழல் திரைப்படத்தை ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் செய்ததில் இவருக்கும் பார்த்திபனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ப்ளூ சட்டை மாறன் மோதலுக்கு தயாராகியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பார்த்திபன் சார் என குறிப்பிட்டு நீங்கள் வாங்கிய 120 சர்வதேச விருதுகள் எந்த தேதிகளில் வழங்கப்பட்டது என்றும் அதற்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட் பட்டியலை வெளியிடுவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். 120 விருது கமிட்டிகளின் தலைவர் அல்லது பொறுப்பாளர்கள் கையெழுத்திட்ட உண்மையான சான்றிதழ்களை பிரஸ் மீட் வைத்து காட்ட முடியுமா என்றும் அவர்கள் வீடியோ மூலம் பேட்டி தந்து உங்கள் மீதான சந்தேகத்தை போக்குவார்களா என கூறியுள்ளார். அதேபோன்று ஒவ்வொரு கேள்விக்கும் மனசாட்சியுடன் பதில் சொல்லுங்கள் என்று அவர், இல்லை என்றால் நீங்கள் சொன்னது பச்சை பொய் என்றுதான் அனைத்து தமிழர்களாலும் உணரப்படும் என விமர்சனம் செய்துள்ளார். மேலும், விருதுகள் வாங்கியதற்கான அங்கீகாரங்கள் உங்களுக்கு மெயில் மூலம் வந்திருக்கும், அவற்றை மீடியாவிற்கு ஃபார்வர்ட் செய்தாலே போதும் என்றும், கணக்கில் ஒன்று குறைந்தாலும் நீங்கள் கூறிய அனைத்தும் பொய் என்றே பொருள்படும் என பதிவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.